என்ன சொல்லிட்டுன்னா ஊசி போடுவோம். அந்த ஊசியில் உள்ள மருந்து பார்த்தீங்கன்னா மாட்டு மருத்துவ நாட்டு மருத்துவ வலிக்க வேண்டும். ஆனால் அந்த இறைச்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ற பறவைகள் என்ன ஆகுதுன்னா அதனோட நுழைவுகள் கேட்கக்கூடிய நுழைவுகள் போட்டு பறவைகள் வந்து சீக்கிரப்பாங்க. பறவைகள் இல்லைன்னா என்ன ஆகும், காடு காட்டில் செடி கொடியுது, பறவைகள் தான் சாப்பிட போகிற எச்சம்னா வயலில் தான் மரமாக மாறுது. ஸோ பறவைகள் இல்லைன்னா காட்டு காது, காடு இல்லைன்னா மழை இருக்காது, மழை இருக்காதுனா தண்ணி இருக்காது, தண்ணி இல்லைன்னா மனசு. ஸோ ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் ஸோ அந்த உயிரை பறவை. ஸோ அந்த இதை வந்து நம்ம பாதுகாத்துருக்கோம். அதே மாதிரி ராமேஸ்வரர் தீவு இருக்கு இல்லையா, அங்கே வந்து மணல் மாடிகளை பாதுகாத்துருக்காங்க, அதில் மரம் செடி கொடிக்கலாம். சரி சரி, இதெல்லாம் பாதுகாக்கிறீங்க, ஆனால் தொழில் சம்மந்தமாக ஏன் எங்களுக்கு தெரியும் இருக்கீங்க, அதுக்கும் உங்களுக்கு எந்த சட்டம் இருக்காது. நான் படித்து முடித்தோன்னே இந்த